ப்ளூ ஸ்டார்ஸ் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வகுப்பு 3 வகுப்பு, பாடம் தமிழ், தலைப்பு டூ லைன்ஸ் எழுதுதல், கையெழுத்து பயிற்சி மற்றும் வாசித்தல் திறன். மாணவர்களே, சென்ற வகுப்பில் நாம் என்ன பார்த்தோம் என்று அனைவருக்கும் நினைவிருக்கின்றதா? என்ன பார்த்தோம்? உயிர்மை எழுத்துக்களை பற்றி பார்த்தோம் இல்லையா? உயிர்மை எழுத்துகள் எப்படி பிறக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா? உயிர்மை எழுத்துக்களில் குறில் எழுத்துக்கள் எவ்வளோ, நெடில் எழுத்துக்கள் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். உயிரும் மெய்யும் சேர்வதனால் உயிர்மை எழுத்துகள் தோன்றுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். உயிர்மை எழுத்துக்களில் உயிர் தனியா மெய் தனியா எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்றதையும் கற்றுக்கிட்டோம் இல்லையா? இப்போது டூ லைன்ஸ் நோட்டில் எப்படி நம்ம எழுதுவோம், அதை எப்படி வாசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயிற்சி செய்ய போகிறோம். மாணவர்கள் அனைவரும் உங்களின் டூ லைன்ஸ் நோட்டினை எடுக்கவும். எல்லாருமே உங்கள் டூ லைன்ஸ் நோட் எடுங்க. இது வரைக்கும் நம்ம எத்தனை பேஜஸ் எழுதியிருக்கோம் தெரியுமா? 6 பேஜஸ் முடிச்சிருக்கோம் இல்லையா? ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாமா? 1, 2, 3, 4, 5, 6 இல்லையா? லெஃப்ட் சைடு இருக்க 6 பேஜ் வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். இன்றைக்கி எந்த பேஜ் முடிக்க போகிறோம்? பேஜ் நம்பர் 7 இருக்கக்கூடிய வார்த்தைகளை எழுதி பயிற்சி செய்ய போகிறோம் சரிங்களா? டூ லைன்ஸில் எப்படி எழுதணும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? டூ லைன்ஸ் நோட் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வரிசை எண் 91-105 வரைக்கும் இருக்கக்கூடிய வார்த்தைகளை எழுதி படிக்க போகிறோம் சரியா? எல்லாருமே ஃபஸ்ட்டு பேஜ் நம்பர் போட்டுக்கோங்க. பேஜ் நம்பர் 7 போட்டுட்டிங்களா? ஸ்கேல் எடுத்துக்கோங்க, பென்சில் எடுத்துக்கோங்க. பென்சில் எப்படி இருக்கணும்? ஷார்ப் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 டிவைட் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்களா? நம்ம டூ லைன்ஸ் எழுதுகிறப்போ ரெண்டு லைனையும் டச் பண்ணி இருக்கணும். வார்த்தை எழுத்துகள் ரெண்டு லைனையும் டச் பண்ணி இருக்கணும், நேராக இருக்கணும் இல்லையா? எல்லா எழுத்துகளுமே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், எழுத்துகள் சாஞ்சிட்டு இருக்கக்கூடாது. ஆங்கில எழுத்துகள் தான் சாஞ்சிட்டு சாய்வலாக இருக்கும் இல்லையா? கர்சிவ் மாதிரி தோற்றம் அளிக்கும். நம்மளுக்கு நம்ம தமிழ் எழுத்துகள் எப்போவுமே ஒரு எழுத்து கட்டம் கட்டம் போல் தெரியணும், கட்டம் போல் காட்சி அளிக்கணும். ஒரு எழுத்தை பார்த்தா ஒரு கட்டம் மாதிரி நம்மளுக்கு தெரியணும் சரிங்களா? அப்படி இருந்தால் தான் தமிழ் எழுத்து அழகாகவே இருக்கும். சரி, இப்போது டூ லைன்ஸ் நோட்டில் எப்படி எழுதுறேன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு என்ன இருக்கு? குதித்து அப்படின்னு இருக்கு இல்லையா? குதித்த எப்படி எழுதலாம் பார்க்கலாம் வாங்க. குதித்து நம்ம ஃபஸ்ட்டு 91 போட்டுறோம். போட்டுட்டு குதித்து எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, பாருங்கள். இந்த ரெண்டு விரலால் தான் நம்ம என்ன பண்ணோம், டச் பண்ணோம் இல்லையா? இந்த ரெண்டு விரலால் தான் நம்ம பென்சிலை பிடிக்கணும், பென்சிலையும் பேனாக்களையுமே பிடிக்கணும். இது சப்போர்ட்டுக்கு, இந்த நடு விரல் வந்து சப்போர்ட்டுக்கு இருக்கிறது. நம்ம இப்படி பிடிச்சிக்கிறோம், பிடிச்சிட்டு எழுதலாம். குதித்து சொல்லிக்கிட்டே எழுதணும், ரெண்டு லைனையும் டச் பண்ணிகிட்டே எழுதணும். கு தி இத்து குதித்து. சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி நீட்டி எழுத மாட்டாங்க. இதுக்கு பேர் நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம், மூக்கு வச்சு எழுதணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மூக்கு வச்சு எழுத மாட்டாங்க, அப்படியே மொட்டை மொட்டையே எழுதுவாங்க. அவங்க கையெழுத்து பார்க்க நல்லா இருக்காது. நம்ம எப்போவுமே மூக்கு வச்சு எழுதணும். அடுத்து பாருங்க, தாவி தா வி தாவி, குதித்துனா தாவி, பாய்ச்சல் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து பாருங்க, அதுக்கு ஆங்கில வார்த்தை என்னது? பவுன்ஸ், BOUNCE, பவுன்ஸ். இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு வார்த்தைகளையும் உச்சரித்து கொண்டே எழுத வேண்டும் சரிங்களா? இப்போது வீடியோ நல்லா லிசன் பண்ணுங்கள். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 15 வார்த்தைகளை வாசிக்க போகிறோம் இல்லையா? வாசிக்கிறத கூர்ந்து கவனிச்சுட்டு நீங்கள் எழுதும் போது PDF-ஐ ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அதில் என்ன வார்த்தைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே எழுதணும் சரிங்களா? படிக்கலாமா? இப்போது வாங்க படிக்கலாம். குதித்து தாவி பவுன்ஸ்
இறந்து மறைவு டெத் புத்திசாலி அறிவில் சிறந்தவர் கிளவர் நதி ஆறு ரிவர் மலை குன்று மவுண்டேன் அட்டவணை பட்டியல் டேபிள் வீடு இல்லம் ஹவுஸ் மெய் உண்மை ரியலி பேனா எழுதுகோல் பென் புத்தகம் எழுதுதால் இல்லைனா அச்சுத்தாள் அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா அதில் பிரிண்டாக இருக்கும் இல்லையா, அதுதான் புக். மிருக காட்சி விலங்குகள் வாழிடம் ஜூ. ஐயம் சந்தேகம் டவுட். சினம் கோபம் ஆங்கிரி. அச்சம் பயம் ஃபியர். தீ நெருப்பு ஃபயர். இப்போ எல்லாருமே கவனிச்சிங்களா? இன்னொரு வாட்டி ரீட் பண்ணுறேன், கூர்ந்து கவனமாக கேளுங்க. குதித்து தாவி பவுன்ஸ், இறந்து மறைவு டெத், புத்திசாலி அறிவில் சிறந்தவர் கிளவர், நதி ஆறு ரிவர், மலை குன்று மவுண்டேன், அட்டவணை பட்டியல் டேபிள், வீடு இல்லம் ஹவுஸ், மெய் உண்மை ரியலி, பேனா எழுதுகோல் பென், புத்தகம் எழுதுதால் புக், மிருக காட்சி விலங்குகள் வாழிடம் ஜூ, ஐயம் சந்தேகம் டவுட், சினம் கோபம் ஆங்கிரி, அச்சம் பயம் ஃபியர், தீ நெருப்பு ஃபயர். இந்த வார்த்தைகளை நீங்கள் என்ன பண்ணணும், சொல்லிக்கிட்டே அழகாக ரெண்டு லைனையும் டச் பண்ணி எழுதுங்க. ரொம்ப முக்கியமானது, பென்சிலை ஷார்ப் பண்ணி அழகாக எழுதுங்க. முக்கு தேஞ்சிடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் திரும்ப என்ன பண்ணலாம், ஷார்ப் பண்ணி அழகாக எழுதுங்க. யாருமே இந்த லெட் பென்சில்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நட்ரா ஜப்சரா இதை மாதிரி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி பென்சிலை யூஸ் பண்ணி எழுதுங்க. அப்போ தான் நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு நல்ல ஒரு கிரிப் கிடைக்கும். நம்ம எழுதுறதே பின்னாடி அச்சீவ் படியாத அளவுக்கு நம்ம எழுதணும், சரிங்களா? மீண்டும் இதோட தொடர்ச்சியை அடுத்த வகுப்பில் நம்ம எழுதலாம். நமக்கு கிராமர் பார்ட்டில் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதனால எல்லாருமே கிராமர் பார்ட்டை அப்பப்போ எடுத்து வச்சு படித்து பாருங்கள். டூ லைன்ஸில் இருந்தும் வார்த்தைகள் கொடுத்து அதற்கான மீனிங்கும் ஆங்கில வார்த்தையும் கேட்பேன். அதனால இந்த டூ லைன்ஸையும் நல்லா தெளிவாக மைண்டில் பதிகிற மாதிரி சொல்லிக்கிட்டே எழுதுங்க. அப்போ உங்களுக்கு டெஸ்ட்டில் ஈஸியாக இருக்கும், சரிங்களா? மீண்டும் உங்களை அடுத்த வகுப்பில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.